ஆச்சு, 6500 ஷோ போட்டாச்சு, வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு, நிறைய சாதனை பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் இன்னும் பண்ணலாம், அதுக்கு வந்து முடிவே கிடையாது. ஆனால் இப்போ இந்த மாதிரி டயத்தில் நாம் என்ன பண்ணுறது, நம்ம என்ன எஃபெக்டிவாக வீட்டில் கொண்டு பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சேன். த டிஜிட்டல் வெப் ஸ்க்ரீனிங் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு லைன் ஓப்பன் அவுட் ஆச்சு. இந்த யூடியூப்பில் பதிவுகள் போட ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 9500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 23000 சொச்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. ஒரு 30000 40000 50000 60000 பேர் எங்களுடைய வீடியோ காஸ்டிங் ஆஃப் சாக்லேட் கிருஷ்ணா, மேரேஜ் மேட் இன் சலூன், இதெல்லாம் பார்த்தாங்க, ரசிச்சாங்க வேர்ல்ட் ஓவர். சமீபத்தில் வந்து அஜய், ஐஸ்வர்யா, பிரீத்தி அப்படின்னு மூணு பேர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, மோகனோட ஜேர்னியை ஃப்ரம் 79லேருந்து 2018 வரைக்கும் அவனோட ஹியூமர், அவன் ஹவு ஹி ஹேண்டில்ஸ் இஸ் ஹியூமர் அப்படிங்கிறத ஒரு பியூட்டிஃபுல் அனாலிசிஸ். இந்த அளவுக்கு கிரேசி மோகனுடைய ஒவ்வொரு எழுத்தையும் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ரசிகர்கள் ரசித்திருக்கிறார்களா, ரசித்திருக்கிறார்கள் அப்படின்றது கிரேசி மோகனுக்கே இன்னைக்கு சொர்க்கத்தில் இன்னைக்கு தான் அவனுக்கு தெரியும் நினைக்கிறேன். வெல்கம் டு முன்னாடி பின்னாடி கண்ணாடி. பம்மல் கே சம்பந்தம் செம்ம படம் இல்லாது படம். அதுல வந்து ஒரு சீன் என்னன்னா, கமலை வந்து மாடு முட்டிடும், ஸோ ரத்தம் வருது. ஆபரேஷன் தியேட்டர்ல அவர் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா, அந்த ஆபரேஷன் தியேட்டர் ரூம் போயிட்டு வார்ட் பாய் வந்து அந்த ஸ்ட்ரெச்சர் இஸ் ஜஸ்ட் ரொட்டேட்டிங் சுத்துறாங்க, ஏன்னா அந்த ஹெட் பொசிஷன் எல்லாம் சரியா இருக்கணும். அவர் வந்து சம மயக்கத்திலேயே என்னடா ரூமே சுத்துதே அப்படின்பாரு. அங்கே இருந்த ஒரு வார்ட் பாய் பாமா, சார் இல்ல சார் நாங்க தான் சார் சுத்துறோம் அப்படின்னு, அவர்ல வேலை நேரத்துலயா சுத்தி நிக்கிறீங்க அப்படின்னு. அது என்னன்னா, பியூட்டிஃபுல்லா அந்த சுத்துறத வச்சு வேலை பண்ணாம நீ எதுக்கு சுத்திட்டு இருக்கங்கிறத அழகா லிங்க் பண்ணி என்ன பியூட்டிஃபுல்லா சிச்சுவேஷன் காமெடி ஒன்று கிரியேட் பண்ணாரு. அது கிரேசி மான் பிரில்லியண்டா பண்ணிருக்காரு இல்லையா. ப்ராபப்ளி பை பிப்ரவரி மார்ச்ல வரலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ கடவுள் அருள் இருந்தா கண்டிப்பா நாங்க வந்து நாடகத்தை கொண்டு வரோம். On behalf of every member of Crazy Creations, I wish you a very very happy, prosperous, peaceful, healthy and very safe new year 2021. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி. பாய்.